பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ், ஜிபிஎஸ் ராபின்சன், ஃபேஸ்புக்கில் இருக்கிற நம்முடைய அருமை குடும்பங்கள், உங்கள் எல்லாரையும் நினைத்து நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். இம்மட்டும் நடத்தின கர்த்தர் தாமே இனிமேலும் நடத்துவார். இந்த 19 தேதியும் அவருடைய கரமே உங்களை வழி நடத்த போகிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருப்பீங்க, சோமாக இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். எங்களுக்காக நீங்கள் ஜெபிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். கர்த்தருடைய பெரிய கிருபை தான் நம்முடைய ஊழியங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து கொண்டு வருகிறார். இம்மட்டு நடத்தினவர் இனியும் நம் ஒவ்வொருவரையும் நடத்துவார். தேவன் நல்லவர். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் நமக்கு என்ன பேச போகிறார், நமக்கு என்ன சொல்லி கொடுக்க போகிறார் பார்ப்போமா. மத்தேயு 10:22, என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்த நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். பொதுவாக நம்ம நான் ரட்சிக்கப்பட்டேன், ஐ எம் பார்ன் அகெயின், நான் மனம் திரும்பிட்டேன், நான் கர்த்தருடைய பிள்ளை ஆயிட்டேன்னு சொல்லுவோம். அது உண்மை, ரொம்ப சந்தோஷம். எப்போ ரட்சிக்கப்பட்டீங்க, இந்த வருஷம், இந்த மாதம், இந்த நாளில் அப்படின்னு சிலர் புள்ளி விவரத்தோடு தெளிவாக சொல்லுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மைதான், நீங்கள் ரட்சிக்கப்பட்டது உண்மைதான், நான் ரட்சிக்கப்பட்டது உண்மைதான். ஆனால் இந்த வார்த்தையில் ஆண்டவர் என்ன பேசுகிறாரு, முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். கர்த்தருடைய பிள்ளைகளை எந்த சூழ்நிலையில் சொல்லப்படுகிறது, நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். உண்மையாகவே உலக பிரகாரமாக ஒருத்தர் உண்மையாக இருந்தால் கூட வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் அவரை பிடிக்காது. அது உலகத்தில் நம்ம அறிந்த உண்மை தான். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினால், தேவ சித்தம் செய்யணும், தேவனிடத்தில் அன்புள்ளவர்களாக இருக்கணும், வைராக்கியமாக இருக்கணும், சத்தியத்துக்கு சாட்சியாக இருக்கணும் அப்படின்னு பேசுகிற ஆட்களை பொதுவாக எல்லாருக்கும் பிடிக்காது. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பல விதங்களில் நீங்கள் பகைக்கப்பட்டாலும் முடிவு பரியந்தம் நீங்கள் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்கிறவங்களாக இருங்க. முடிவு பரியந்தம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு முறை ஒரு சகோதரி வந்து சொன்னாங்க, நான் ரட்சிக்கப்பட்ட மனம் திரும்பியிருந்தேன், திடீர்னு பழைய பாவத்தில் போய் விழுந்துட்டேன், அதனால் எல்லாரும் என்னை வேதனைப்படுத்தி கேவலப்படுத்தி பேசினாங்க, ஆனால் நான் அதுலேருந்து வெளியே வந்தாலும் திரும்ப நான் அதுக்குள்ளே போயிடுவேணும், திரும்ப அந்த பாவம் வந்து என்னை இழுத்துட்டு போயிருமோன்னு ஒரு பயமாக ஒரு கலக்கமாக இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அவங்களை உற்சாகப்படுத்தி நான் ஜெபித்து அனுப்பினேன். இன்றைக்கு உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட சில போராட்டங்கள் இருக்கலாம். தைரியமாக இருங்க, கவலைப்படாதீங்க. எப்போது நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் என்னை நடத்துவார், யார் என்னை பகைத்தாலும் கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் நடத்துவார். இன்றைக்கும் கர்த்தருடைய நாமத்தினால அவருடைய ஊழியன் சொல்லுகிறேன், பிரியமானவர்களே, அவரே உங்களை நடத்துவார். உங்களை ரட்சித்த கர்த்தர் உங்களை கைவிடுவாரா? உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பத்தை தழைக்க பண்ணுவார். நீங்கள் தேவனுக்கு பயப்படுகிறதுனால உங்கள் குடும்பம் தழைக்கும். பைபிள் ஆதாரம் என்ன? பைபிளில் வாசிக்கிறோம், எபிரேய ஸ்திரீகள் கர்த்தருக்கு பயந்ததினால கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் அவங்க குடும்பங்களை தழைக்கும்படி செய்தார். எந்த ஊரில்? எகிப்தில். எகிப்தில் அந்நிய தேசத்தில் இருக்கிறாங்க, ஆனால் பார்வோனுக்கு பயப்படலை, கர்த்தருக்கு பயப்படுறாங்க. இந்த நாட்களில் நீங்கள் வசிக்கிற இடங்கள், வேலை செய்கிற இடங்கள் சூழ்நிலை பாதகமாக இருக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு பயப்படுங்க, உங்கள் குடும்பம் தழைக்கும், நிச்சயமாக தழைக்கும். கர்த்தருக்குள்ளே தைரியமாக இருங்க. அவரே உங்கள் ராஜா, அவரே உங்கள் இரட்சகர், அவரே நீதி உள்ள நியாயாதிபதி, அவரே உங்களை நடத்துவார். ஜெபம் பண்ணிடுவோமா? எங்கள் பரிசுத்த பிதாவே, முடிவு பரியந்த நிலைத்திருக்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான்னு சொல்லியிருக்கிறப்பா. எங்கள் ரட்சிப்பு தொடர்ச்சியாகவே இருக்கணும்ப்பா. எங்கள் ரட்சிப்பு நிறைவேற நாங்கள் பிரயாசப்படணும்னு பைபிள் சொல்லுதுப்பா. அதனால் இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட ஆண்டவரே அவர்களுடைய ரட்சிப்பு அவர்களுக்குள்ளே எப்போதும் நிலைத்திருக்கணும். அப்படி நிலைத்திருக்க உதவி செய்ய ஆவியானவரே, உங்களுடைய ஒத்தாசை வேணும் ஆவியானவரே. அப்படிப்பட்ட கிருபையை என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளே நீர் கொடுக்கிறீர் ஆண்டவரே, அதற்காக கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. இந்த செய்தியை நம்முடைய பிள்ளைகள் கேட்டு ஜெபிப்பது மட்டுமல்ல, யார் யாருக்கு பகிர்ந்து கொள்ள போகிறார்களோ அங்கெல்லாம் நம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷம் இறங்கி வரட்டும். ஒரு மகா பெரிய எழுப்புதலை நாங்கள் பார்க்க போகிறோம்ப்பா. நாள் முழுவதும் வெற்றியின் நாளாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. God bless you. மீண்டும் சந்திப்போம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட Jesus Meets Ministries என்கிற எங்கள் YouTube சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299954336 இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.